மிச்சமான சப்பாத்தியில் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பண்ண போகிறோம். வெல்கம் டு சுஜீஸ் ரெசிபீஸ். இந்த சப்பாத்தி கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாரும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 3 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இது காலையில் செஞ்ச சப்பாத்தி, ஈவினிங்காக இந்த ரெசிபியை நான் செய்ய போகிறேன். இந்த 3 சப்பாத்தியும் ரஃப்பாக நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கையிலையே பிச்சு போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். 3 சப்பாத்தின்றதுனால 1 கப் பால் போதும். பால் நல்லா கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த சப்பாத்தி பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா திக்காயிடும். இந்த டைமில் இது கூடவே 1 கால் கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கப்பு தேங்காய் சொல்லியிருக்கேன். இது 4 டேபிள்ஸ்பூன் இருக்கும். இதை விட குறைவாக 2 டேபிள்ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை சேர்க்காமலேயும் விட்டுடலாம், அது உங்கள் விருப்பம். பாருங்கள் கொஞ்சம் திக்காயிடுச்சு. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வெல்லம் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு வெல்லம் நல்லா பொடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கரைச்சிருங்க. அப்புறமா வந்து நல்லா வடிகட்டிடுங்க. அதில் ஏதாவது தூசெல்லாம் இருக்கும், நல்லா வடிகட்டிட்டு இந்த ஸ்டேஜில் இது கூட சேர்த்து இப்போது கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இந்த ரெசிபிக்கு நெய் அவ்வளோவா தேவைப்படாது. நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணணுன்றதுனால நாட்டு சர்க்கரை அப்புறமா வந்து 2 ஸ்பூன் நெய் மட்டும்தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். முதல்ல 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருந்தேன். இப்போ பாருங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். நல்லா திருப்பியும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். அதுக்கடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுற ஸ்பூனே பாருங்கள் ரொம்ப குட்டியான ஸ்பூன் தான். இதே மாதிரி 3-4 வாட்டி நான் நெய் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தேன். ஒரு டைமில் அது நல்லா வந்து உங்களுக்கு திரண்டு வந்துடும். அந்த கடாயில் ஒட்டாமல் நல்லா வந்து திரண்டு வரும். உங்களுக்கு நிறைய நெய் போட்டால் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட 2-3 ஸ்பூன் நெய் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண 1 லெவலுக்கு அப்புறமா அல்வா ரெடியானதுக்கப்புறம் அந்த நெய் வந்து உங்களுக்கு வெளியே விட ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நான் தொட்டு காட்டுறேன், கையில் ஒட்டவே இல்லை. இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். கேஸையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்பவே சிம்பிளான 1 அல்வா 10 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்தியில் தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே முடியாது, வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணலாம். மறக்காமல் சுஜீஸ் ரெசிபிஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.